2.5 lakhs இந்த சோனி ஓலட் டிவியை வாங்கி நைட்டு பகல் எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பழைய வீட்லையாச்சும் இந்த டிவியை செவத்தில் ஹைட்டில் மாடி இருந்தோம், சேஃபாக இருந்துச்சு. பட் புது வீட்டில் டிவி யூனிட்டில் நாங்கள் இதை வச்சிருக்கோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்குறப்போ நான் பையன் டிவி கிட்ட போய் இப்படி ஆடும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த டிவியோட டிஸ்பிளே மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும், எதுக்குற ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் டிவி ப்ரொடெக்டர் கிளாஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். ஃபைபர் கிளாஸுங்கிறதுனால ப்ராடக்ட் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, அது போக நல்லாவே பெண்ட் ஆச்சு, ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது அப்படின்னு தெரிஞ்சு. இன்சைட் ஸ்டிக்கர் லேயரை ஃபர்ஸ்ட் பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு அந்த வெல்க்ரோ டேப்பை டிவி பின்னாடி இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரிப்பாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாஸை தூக்கி அப்படியே டிவியோட சப்போர்ட்டில் நிற்க வச்சிட்டிங்கன்னா அப்படியே நின்றுங்க. அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி வெல்க்ரோ டேப்பை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே எவ்வளோ டைட்னஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி டைட்னஸ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவுட் சைடில் கொடுத்துருக்க ப்ரொடக்டிவ் ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிவியை பாருங்கள், மாட்டிருக்க மாதிரி தெரியலங்க. என்னோடது 65 inches டிவி, ஃபுல் டிவியுமே பக்காவாக டாப் டு பாட்டம் க்ளீனாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியிலும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இதோட லிங்க் என்னோட சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். காஸ்ட்லி டிவி இருந்துச்சுன்னா மஸ்ட் ஹேவுங்க.